தெலுங்கு திரையுலகில் என்றும் சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் சிரஞ்சீவி. அங்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதில் களமிறங்கி தெலுங்கு சினிமாவிற்காக பல விஷயங்களையும் முன்னெடுத்து செய்பவர் தான் சிரஞ்சீவி. தனி கட்சி ஆரம்பித்து பின்னர் அதை காங்கிரசுடன் இணைத்து மத்திய மந்திரியாகவும் பணியாற்றி அரசியலே வேண்டாம் என ஒதுங்கி தற்போது இரண்டு படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் சிரஞ்சீவி. விரைவில் இவர் நடிப்பில் இரண்டு புதிய படங்களும் உதயமாக உள்ளது. நேற்று கூட தெலுங்கு திரையுலகத்தின் நலனிற்காக பல தெலுங்கு சினிமா பிரமுகர்கள் சிரஞ்சீவி வீட்டில் கூடி ஆலோசனை நடத்தினார்கள். தெலுங்கு நடிகர்கள் சங்கத்திற்கான தேர்தலில் தலைவர் பதவிக்காக போட்டியிடும் நடிகர் பிரகாஷ் ராஜிற்கு சிரஞ்சீவி தீவிரமான ஆதரவு தருகிறார் என அங்கு சில சர்ச்சை எழுந்தது. கன்னட நடிகரான பிரகாஷ் ராஜை அவர் ஆதரிப்பது தவறு என்று எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. இதனிடையே பிரகாஷ் ராஜ் ஜிம்மில் சிரஞ்சீவியை சந்தித்த புகைப்படத்தை பகிர்ந்து, பாஸை அதிகாலையில் ஜிம்மில் சந்தித்தேன். திரையுலக ஒற்றுமைக்காக அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மிக்க நன்றி. எப்போதும் ஊக்கமளிக்கும் அன்னையா, அவரை பெற்றதில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் என்று பாராட்டி தள்ளியிருக்கிறார். விரைவில் நடைபெற உள்ள தேர்தலுக்காகவே இப்படி பிரகாஷ் ராஜ் பதிவிட்டிருக்கிறார் என்ற குரல்களும் நெட்டிசன்கள் வாயிலாக இணையதளத்தில் பரவலாக இருக்கிறது. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.